ஆரோவில் அப்படிங்கிறது ஒரு சர்வதேச நகரம்ங்க. இந்த நகரம் வந்து உலகத்திலேயே இருக்கிற மற்ற நகரங்கள்ல இருந்து முற்றிலுமா வேறுபட்டது. இந்த நகரத்துல ஜாதி இல்ல, மதம் இல்ல, கலவரம் இல்ல, மனிதம் மட்டும்தான் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல இருக்குங்க. விழுப்புரம் மாவட்டத்தோட பார்டர்லயும் பாண்டிச்சேரியில இருந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் தொலைவுலயும் இருக்கு. இந்த நகரத்தோட மைய பகுதியா அமைதி பகுதி, பீஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதாங்க மாத்ரி மந்திர். அதை பாக்குறதுக்காக தான் நாம போறோம். அங்க எப்படி போறது, இந்த நகரம் எப்படி உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோல நாம பாக்கலாங்க. பார்க்கிங்க்குன்னே ஒரு பெரிய இடம் இருக்குங்க. நம்ம ஆன்லைன்லையும் பார்க்கிங் புக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அங்கே போயும் வந்து நம்ம வந்து டிக்கெட் பே பண்ணி வாங்கிக்கலாம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்குங்க. அங்கே எதை பற்றின நம்ம என்கொயரிஸும் நம்ம பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் சொல்லுவாங்கங்க. இங்கே வந்து மாத்ரி மந்திரி போகிறதுக்கான ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து அந்த மாத்ரி மந்திரி பற்றின இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் இந்த கிராமத்தை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அங்கே இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து மாத்ரி மந்திரி போகணும் அப்படின்னாக்க கொஞ்சம் தூரம் நடந்து தாங்க போகணும். அப்படியே நடந்துக்கிட்டே இங்கே இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாங்க. இதை ஒரு கற்பனை உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அது என்னங்க கற்பனை உலகம், இது சாத்தியப்படுமா அப்படின்னா சாத்தியப்பட்டிருக்கு. இந்த நகரத்தில் உலகத்தோட எந்த நாடுகள்லேருந்தும் இருக்கிற மக்கள் வந்து இங்கே தாராளமாக வசிக்க முடியும். என்ன சொல்கிறீங்க, அப்போ நம்மளும் போய் அங்கே ஸ்டே பண்ணலான்னா தாராளமாக ஸ்டே பண்ணலாங்க. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடே கிடையாதுங்க. வயசானவங்க, வயசு குறைஞ்சவங்க, குழந்தைங்க அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே வந்து சமமாக சமத்துவமாக ஒரு இடத்துல வாழலாம் அப்படின்னா அது வந்து இந்த இடம்தாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்களால முடிஞ்ச வேலைகளை செய்யலாங்க. ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பாகுபாடு இல்லை அப்படின்னு சொன்னோம். ஏன்னா இவங்களுக்கு பணங்கிறதே ஒரு முக்கியமாக நினைக்க மாட்டாங்க. அதனால தான் வந்து இவங்களுக்கு பணம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி வாழ முடியுது. இது போல் ஒரு நகரம் அமைக்கணும் அப்படிங்கிறது முதல் முதல்ல யாருக்கு தோன்றினது அப்படின்னாக்க ஸ்ரீ ஆரோபிந்தோ அப்படிங்கிறவங்களுக்கு தான் முதல்ல இந்த எண்ணம் வந்திருக்கு. இவர் யார் அப்படின்னாக்க நிறைய எழுச்சிமிக்க வசனங்களை வந்து சுதந்திர போராட்டத்தில் பேசியிருக்காரு. பல சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு முன்னோடியாக கூட இருந்ததாக சொல்கிறாங்க. 1914 வந்து இவருக்கு இது போல ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதாவது மனிதர்கள் அனைவருமே சமமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நினச்சிருக்காரு. மனிதத்தை போற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நகரத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான கரெக்டான டைம் கிடைக்கல. இதை சரியான முறையில் செயல்படுத்தினவங்க யாருன்னா மிரா அல்ஃபாசா. அவங்க யாருன்னா மீரா அல்ஃபாசா. இவங்க தான் வந்து இந்த சர்வதேச நகரத்தை ஃப்ரான்ஸ்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க. இவங்க ஒரு எகிப்து அம்மாவுக்கும் டர்க்கிஷ் அப்பாவுக்கும் பிறக்கிற பெண் குழந்தை. ஃப்ரான்ஸில் தாங்க இருந்திருக்காங்க. 1878 தான் இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு நிறைய திறமைகள் இருந்திருக்கு, ஆழ்மன தேடல்கள் இருந்திருக்கு, ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு இருந்திருக்குதுங்க. 1914 ஸ்ரீ ஆரோபிந்தோ அவர்களை பற்றி கேள்விப்பட்டு தன் கணவரோட வந்து மீரா அல்ஃபாசா அரபிந்துவை சந்திக்கிறாங்க. ஆரோபிந்துவை சந்தித்தோடனே இவர் தான் நம்மளோட குரு அப்படின்னு சொல்லி மீரா அவர்களை ஏற்றுக்கிறாங்க. அரபிந்தோவுக்கும் இவர்கிட்ட ஏதோ ஒரு தனித்துவம் இருக்குது, தனித்தன்மை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரை தன் சீடராக வந்து 1920 வந்து ஏற்றுக்கொள்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருக்குமே இவங்களை பிடிச்சு போக இவங்களை வந்து ஸ்ரீ அன்னை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அன்போடு கூப்பிடுறாங்க. த மதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1926 ஆரோபிந்தோட சீடர்கள் அதாவது ஃபாலோயர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைச்சு ஸ்ரீ அரபிந்தோ ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. எதிர்பாராத விதமாக 1950 வந்து அரபிந்தோ அவர்கள் இறந்துடுறாங்க. ஆரோபிந்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்திருக்கு. அதனால் அவரோட ஆசையை நிறைவேற்ற விதமாக மீரா அல்ஃபாசா வந்து ஸ்ரீ அரபிந்தோ இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தோற்றுவிக்கிறாங்க. என்னதான் கல்வி முறைகளை மாற்றினாலும் ஜாதி மத வேறுபாடுகள் அனைத்துமே வந்து இங்கே இருக்குது அப்படின்னு அவங்களால ஒரு மனிதத்தை போற்றக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உருவாக்கவே முடியலை. அப்போ எஜுகேஷனை மட்டும் மாற்றக்கூடாது, எல்லாத்தையுமே மாற்றணும், சமமாக எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும், ஜாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க உருவாக்குனது தான் ஆரோவில் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க.
அவங்களுக்கு இது போல ஒரு எண்ணம் வந்தோடனே ஏதோ போற போக்குல ஒன்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இல்லாம ப்ராப்பரா செஞ்சாங்க. இந்த எண்ணத்தை இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட எடுத்துக்கிட்டு போனாங்க. இதை வந்து இந்தியன் கவர்மெண்ட் யுனெஸ்கோ கிட்ட பரிந்துரைக்கிறாங்க. அதாவது சர்வதேச எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன்ட்ட இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. யுனெஸ்கோவின் பரிந்துரையின் பேரில் அதாவது ஒரு பேக்போன் மாதிரி இருந்திருக்கு இந்த ஆரோவில் தொடங்குவதற்காக. நமக்கு ஒரு மன அமைதி வேணும் அப்படின்னாக்க நம்ம எல்லாரும் தேடி போகிற ஒரு இடமா பரிந்துரைக்கப்படுறது தான் வந்து இந்த ஆரோவிலுங்க. இங்கே போனால் கட்டாயமாக ஒரு அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சர்வதேச நகரத்தை வந்து பிளான் பண்ணது அதாவது மாஸ்டர் பிளான் பண்ணது இல்லை ப்ளூ பிரிண்ட் மாதிரி வரைஞ்சி கொடுத்தது யார் அப்படின்னாக்க ராகர் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு 90 பெரியவர் தான் வந்து இந்த நகரம் இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒன்றை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து 6 பகுதிகளாக பிரித்து தான் அவர் உருவாக்கியிருக்கிறாரு. இது போல தான் வந்து அதை பிரிச்சிருக்காங்க. இதை கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு அப்படின்னு அதில் வந்து ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போது இந்த ஆரோவில் இப்போ எத்தனை பேர் தாங்க தங்கியிருக்காங்க அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 85 நாடுகளில் இருந்து 3000 மேற்பட்டவர்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய சர்வதேச நகரம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ எத்தனை பேர் இங்கே தங்கலாம் அப்படின்னு 50,000 மேற்பட்டவர்கள் இங்கே தங்குறதுக்கான வசதிகள் இருக்கதா சொல்கிறாங்க. இங்கே வர்றவங்களை வந்து வாலண்டியர்ஸ் இன்மேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து வந்துட்டு இந்த கிராமத்துக்கு ஏதாவது உதவிகள் செய்யணும் அப்படின்னாக்க வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. இன்மேட் அப்படிங்கிறவங்க வந்து அங்கேயே தங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து பெரிய அளவில் பண உதவிகள் கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனால் வந்து மிகப்பெரிய மன அமைதியும் வந்து இங்கே கிடைக்கிறதா சொல்கிறாங்க. இதில் ஒரு சிறந்த விஷயம் என்ன அப்படின்னாக்கா ஒரு காட்டை அழிச்சு ஒரு இடத்த அழிச்சு இந்த நகரத்தை அவங்க உருவாக்கலை. தரிசு நிலமாக இருந்த இடத்த வந்து ஒரு பசுமையான இடமாக உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் மக்களும் வாழலான்னு சொல்லியிருக்காங்கங்க. எந்த விதமான மதத்தையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒரு தனித்துவமாக இருக்கிறாங்க. அப்போ இங்கே இருக்கிற மக்களோட வீடு எப்படி இருக்கும், அவங்க எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது மின்சாரம் எரிசக்தி இதெல்லாம் எப்படி கிடைக்குது அதெல்லாம் பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். இங்கே வந்து எல்லாமே இயற்கையோடு சம்மந்தப்படுத்தி தாங்க இருக்கும். எதுவுமே வந்து ஒரு செயற்கைத்தனமாக இருக்காது. அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் வந்து நம்ம இழந்ததாக எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதையெல்லாம் இந்த கிராமத்தில் அவங்க செயல்படுத்துகிறாங்க. வீடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பெரிய பெரிய மாடி கட்டிடங்கள் சிமெண்ட் வச்ச வீடெல்லாம் நம்ம இங்கே பார்க்க முடியாதுங்க. குடிசைகளாக தான் இருக்கும். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி போனோம்னாலும் சோலார் இருக்குங்க, காற்றாலைகள் இருக்கும், அதிலேருந்து தான் எடுக்கிறாங்க. எஜுகேஷன் அப்படின்னு போனாலும் எல்லாமே இயற்கையோடு சம்மந்தப்பட்ட கல்வி முறைகளை தான் இவங்க குழந்தைங்களுக்கும் சொல்லித்தராங்க. எல்லா சக்திகளையுமே வந்து ரீசைக்கிள் பண்ணுவாங்கங்க. எரிசக்தியாக இருக்கட்டும், கழிவுகளாக இருக்கட்டும், இயற்கையாக கிடைக்கிற எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் திரும்ப புதுப்பிச்சு இவங்க பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்து நம்ம மாத்ரி மந்திரி கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் இந்த நகரத்தோட சென்டர் அப்படின்னு சொல்லலாம், சோல்னு சொல்லலாம். இது வந்து பக்கத்தில் போய் நம்மளால் உள்ளே பார்க்க முடியலைங்க, ஏன்னா அந்த டைமில் ஓப்பனாக இல்லை. பட் தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. நிறைய வேலைகள்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருந்ததுங்க. ஆரோவில் வந்து த சிட்டி ஆஃப் டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சூரிய உதயத்துக்கு கூட கம்பேர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் த 9th வண்டர், இந்தியன் பாரடைஸ் ஆஃப் ஹியூமன் யுனைட்டி அப்படின்னு சொர்க்கத்துக்கு இணையான வார்த்தைகளோடு வந்து இந்த ஆரோவில் கம்பேர் பண்ணுறாங்க. 1968 தாங்க இதை இன்னாகிரேட் பண்ணியிருக்காங்க. இன்னாகிரேட் பண்ணும்போது 124 நாடுகள்லேருந்து மண்ணை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்திட்ட வச்சு தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாடுகள் மட்டும் இல்லாமல் எல்லா இந்தியன் ஸ்டேட்லேருந்தும் கூட வந்து மணலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த குளோப் தாங்க அவங்களோட தியான பீடம். இது கரெக்டாக வந்து இந்த நகரத்தோட சென்டரில் இருக்குது. முற்றிலுமே வறண்டு பூமியாக இருந்த இதை வந்து ஒரு ஆன்மீக நகரமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தங்கி இருக்கிற அத்தனை மக்களுமே உழைக்கிறாங்கங்க. இது மதம் சார்ந்தது இல்லை அப்படின்னு சொல்கிற, அப்போனா இது எதை சார்ந்தது அப்படின்னாக்க இது மனிதத்தை சார்ந்ததுங்க. இந்த ஆசிரமத்துக்கு நம்ம எங்கேருந்து வேணாலும் எந்த நாடுகள்லேருந்து வேணாலும் வந்து தங்கி கொள்ளலாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 3500 ஏக்கர் பரப்பளவு கொண்டதுங்க. இங்கே வந்து குடும்பத்தோடு இருக்காங்கங்க. அப்போ மாணவர்களுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா எல்லாமே இயற்கை சார்ந்ததாக தான் இருக்கும். நம்ம ஒரு ஊரில் வந்து நம்ம எப்படி வாழ்வோமோ அதே மாதிரி தாங்க. ஆனால் எல்லாமே இயற்கை சம்மந்தப்படுத்தது. காசை ஒரு பெரிய விஷயமா இவங்க பார்க்கறது இல்லை. மாணவர்கள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால 4 அல்லது 5 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற விகிதத்தில் தான் வந்து இங்கே ஆசிரியர்கள் இருக்கிறாங்க.
இங்கே படித்தவங்க வந்து மிகப்பெரிய சக்ஸஸையும் அடைஞ்சிருக்கதா சொல்கிறாங்க. நிறைய பேர் ஐஐடியிலலாம் படிச்சிருக்கதா கூட சொல்கிறாங்கங்க. இந்த மாணவர்கள் வந்து எது வேணாலும் படிக்கலாங்க, இப்படி தான் படிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து இங்கே ஒரு சதானா காடுகள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காடு இருக்குங்க. அது ஒரு 70 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. இந்த காடுகளை வந்து ரொம்ப கம்மியான மனிதர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நிறைய இயற்கை சம்பந்தமான விஷயங்களை தான் குழந்தைங்களுக்கு சொல்லித்தராங்க. சாதாரண காடுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல, அதில் சில ஏக்கர் வந்து குழந்தைங்களுக்காகவே இருக்கான். அங்கே அவங்க தான் மரங்கள் நடுவாங்களாம், வளர்ப்பாங்களாம், அவங்கள வந்து அவங்க வேலைகளை அவர்களே செய்வாங்களாம். அதனால் வந்து அவங்க படிப்பு கெட்டு போயிடாதா அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. இவங்க எங்கே போனாலும் அவங்க தானாகவே வளர முடியும், வாழ முடியும், அதற்கான சூழலையும் நாங்கள் உருவாக்கி கொடுக்குறோம், அதோடு சேர்த்து கல்வியையும் கொடுக்குறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. மாத்ரி மந்திர் போயிட்டு திரும்ப வரும்போது இங்கே பஸ் இருக்குங்க, அதிலையே நம்ம ஏறிக்கலாம், திரும்ப நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. பணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லைனாலும் சாப்பிட்றதுக்காகவாது வேணும்ல அப்படின்னு நினச்சா, இந்த காடுகளில் இருக்கிற உணவுகள், பழங்கள் இதையெல்லாம் விற்று அதன் மூலமாக கிடைக்கிற பணம் வந்து இந்த ஆசிரமத்துக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே தங்கியிருக்கிறவர்கள் வந்து கைத்தொழிலாம் சொல்லித்தருவாங்க, அதன் மூலமாகவும் எங்களுக்கு வருமானம் கிடைக்குது. ஆனால் இது வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து பணமாக கிடைக்காது. உணவு, சுத்தமான காற்று, சுத்தமான இடம், இது எல்லாமே தான் வந்து அவங்களுக்கு திரும்ப வந்து கிடைக்குதுங்க. 1967 வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் வருது. 1968 வந்து முழுமையாக கட்ட முடியாட்டினாலும் முக்காவாசி வந்து கிட்டத்தட்ட இந்த நகரம் வந்து உருவாக்கப்பட்டதுங்க. 1971 வந்து எல்லாருமே வந்து இந்த நகரத்தை பார்வையிடலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிக்கையாக வெளியிடப்படுது. 1973 வந்து ஸ்ரீ அன்னை அவங்க வந்து இறந்துடுறாங்க. இதை உருவாக்கி வந்து ரொம்ப நாள் அவங்க உயிரோடு இல்லைங்க. அவங்களோட எண்ணம் வந்து ஆனால் செயல்முறைப்படுத்தப்பட்டது. அவங்க இறந்த பிறகு வந்து இதை யார் பராமரிக்கிறது, அதாவது தலைவர் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த இடம் வந்து எவ்வாறாக பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இந்த நகரத்திற்கும் சில பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சுது. போகும்போது தான் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்குங்க. திரும்ப வரும்போது பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே வந்து நம்ம எந்த இடத்துட்ட காரெல்லாம் பார்க் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து விட்டுருவாங்க. இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும் ஆரோவில்குள்ளே. நம்ம வந்து ஏதாவது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு நம்ம கிளம்பலாம். இப்படி பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும்போது இந்திய அரசாங்கம் கையில் வந்து இந்த ஆரோவில் போயிடுதுங்க. இந்திய அரசாங்கம் வந்து ஒரு குழுவை நிறுவி இதில் இப்படி தான் நடக்கணும் அப்படிங்கிற செயல்முறையெல்லாம் வகுத்து அந்த குழு தான் வந்து இதை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. அப்போது எல்லாமே வந்து இப்போ யார் கையில் இருக்குது அப்படின்னாக்க இந்திய அரசாங்கத்தோட கையில் தான் இருக்குது. இதை வந்து ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ வந்து இங்கே தப்பே நடக்காதா, இங்கே போலீஸ்லாம் இருக்க மாட்டாங்களா, இங்கே கொலை கருப்பழிப்பு குற்றங்கள்லாம் நடக்காதா அப்படின்னாக்க நடக்கிறதா வந்து நிறைய சர்ச்சைகள் இருக்குதுங்க. அதை பற்றி தெளிவாக வந்து யாருமே சொல்லலை. அதனால் நமக்கும் அதை பற்றி தெரியலை. இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கெட்டதாக நடந்தாலும் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏங்க இந்த கிராமம் பாண்டிச்சேரியில் மட்டும்தான் இருக்க முடியுமா? ஏன் நம்மளாம் நினச்சா இந்த மாதிரியான கிராமங்களை வந்து நம்ம ஊர்லெலாம் உருவாக்க முடியாதா அப்படின்னா தாராளமாக முடியுங்க. ரெண்டு பேர் மட்டுமே கனவு கண்டு அதை சாத்தியமாக்கி இன்றைக்கு முழுவதுமாக இல்லாட்டினாலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருதுங்க இந்த கிராமம். இது போல் நாமளும் நினச்சா, இன்றைய இளைஞர்கள் நினச்சா கட்டாயமாக ஒரு கிராமத்தை மிகவும் அழகாக, அதாவது அழகு அப்படின்னாக்க மனித தன்மையோடு வந்து உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு இந்த ஆரோவில் கற்றுக் கொடுத்த பாடம்ங்க.